சோம்பு 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கிராம்பு 1 9, பிரிஞ்சி இல 5, ஸ்டார் பூ 5, ஏலக்காய் 13, சீரகம் 1 3 ஸ்பூன், அன்னாச்சி பூ 1 10, பட்டை 1 5. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பச்சையாகவே அப்படியே மிக்சியில் போட்டு வறுக்கலாம் வேண்டாம், அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். அப்படியே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது தாங்க பிரியாணிக்கு நல்லா வாசமாக இருக்கும். நைஸாக அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, கண்ணாடி பாத்திரமோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குருமா கூட எடுத்து போட்டுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது போட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்படி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சமையல் பண்ணும்போது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.